ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவல்ஸ் ஸ்டாண்ட் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியை விட ஹெவல்ஸ் ஒரு பிராண்டுனே சொல்லலாம். இப்போ இந்தியாவோட அதிகமான ரேட்டு கூடுதல்னு பார்த்திங்கனாலும் ஹெவல்ஸ் தான் இருக்கும். அடுத்து குவாலிட்டியிலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டினா ஹெவல்ஸ் தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டோல் பே நம்பர் அதிலேயே கொடுத்துருப்பாங்க, 2 இயர் வாரண்டி வந்துடும். ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த டோல் பே நம்பரில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வீட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் இப்படி கூப்பிட்ற மாதிரி வாய்ப்பே இருக்காதோ, அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். மோட்டரோட காயில் எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவே போட்டுப்பாங்க, 100% ஃபுல்லாகவே காஃபர் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மாதிரி இருக்கும். ஃபைபர்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி, அதாவது இரும்பில் கொடுத்துருப்பாங்க கம்பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து ரெக்கையெல்லாம் பிளாஸ்டிக் தான், வலை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தான், வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையோட வலை வந்து இரும்பு தான். மற்றபடி இதில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்குன்னு நினைக்காதீங்க, கீழே உள்ள தட்டு வந்து கீழே ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு ஹெவியாக, அதுவது அந்த ரோட்டில் போடுற தார் மாதிரி அவங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நான் அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது நல்லா உங்களுக்கு ஃபேன் ஓடும் போது அது ஆட்டமே கொடுக்காது, அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இது வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்திருக்குது. ஸோ நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு ஃபிட் பண்ணி காட்டிடுறேன். அதில் எல்லாமே நம்ம மேனுவலை பார்த்து தான் நான் மாட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் மேட்ரு. நீங்கள் அவங்க ஸ்குரு எல்லாமே டைட் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்படியே எடுத்து மாற்ற வேண்டிய வேலை தான். இதில் கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குரு பைப்பு கலண்டிருக்கும், நம்ம எடுத்து மறுபடியும் ஸ்குரு டிரைவரை வச்சு கலட்டி மாட்டிக்கிட வேண்டியதான். இப்போ வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ எவ்வளோ தூரம்னா தூக்கலாம், இதை லூஸ் பண்ணிட்டிங்கன்னா பைப் இறங்கும், அவ்வளோதான். பைப்பை இதை லூஸ் பண்ணிட்டிங்கன்னா பைப் இறங்கும், மேலே ஏறும், கீழே வரும். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. நான் இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷ் லுக்கு கிடைக்கிது. கேமராவில் கிளியர் இருக்குது இல்லையாட்டியும் நேரில் இந்த மாடல் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் கீழே கொடுத்துட்றேன் இதோட மாடல் நம்பரு, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஹெவல்ஸ் பிராண்டு எங்கே வேணாலும் வாங்கலாம். ஹெவல்ஸ் வந்து இந்தியா லெவலில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது, எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாங்கி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவல்ஸ் பிராண்டை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாலிட்டினா ஹெவல்ஸ் தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ரெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க, ரெக்கையில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. நல்லா பிளாஸ்டிக் வந்து நல்லா திக்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சுவிட்சு பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், 3 வரைக்கும் உண்டு. ஆனால் ஹை ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே நார்மல் ஸ்பீடில் வந்து ஹெவல்ஸில் இன்னொரு ஃபேன் இருக்குது, அது ரேட்டு கம்மி. ஆனால் இது வந்து ஹெவி மோட்ரு, ஹெவி ஸ்பீடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஃபேன்லேயும் இருக்கிற மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு பின்னாடி சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் பண்ணி பார்த்துருவோம், ஏன்னா என்ன கண்டிஷனில் ரன்னிங் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் வியூவு. இன்னும் பைப்பு கொஞ்சம் தூக்கலாம், நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா ரொம்ப அடிச்சுன்னா வெளியில் அவுட்டரில் இருக்கும்போது யாராவது தட்டி விட்டாங்கனாலும் கீழே விழுந்துற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் இங்கே லாங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபேனோட ரன்னிங்கு, ஹை ஸ்பீடு தான். இருந்தாலும் உங்களுக்கு கேமராவில் அந்த மாதிரி காட்டுது, ஸ்லோ மோஷனில் ஓடுற மாதிரி காட்டும். உங்களுக்கு நீங்கள் நேராக கேமரா எடுத்திங்கன்னா நல்லா ஓவர் ஸ்பீடாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே ஃபுல்லாக தெரியும், நான் 1 இல்லை 2 இல் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி தான், 3 வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறைய ஒரு பிராண்டான ஹெவல்ஸ் பிராண்டெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக போட்டு விட்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ், பாய்.